எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் மிகப்பெரியவன். இந்த ரமலான்ல நிறைய 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 பரிசுகளை அருட்கொடைகளை இறைவன் நமக்கு நிச்சயமாக தருவான். இறைவன் தந்திருக்கிற வாக்கு, அதற்கான அத்தாட்சியாக ஒரு விஷயத்தை நான் இப்போ ஷேர் பண்ண போறேன். என்னுடைய வாழ்க்கை கடந்த 25 ஆண்டுகளாக, இன்னும் சொல்லணும்னா என்னுடைய ஸ்கூல் டேஸ்ல இருந்து எல்லாமே சவால்கள். நம்ம ஒரு விஷயத்தை இப்படி நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எப்படி நினைச்சிருக்கோமோ அப்படி நடக்கவே நடக்காது. அப்ப என்னவாகும்? கண்ணீர். என்னடா இது அப்படிங்கிற விரக்தி. நான் பள்ளிக்கூட நாட்கள்ல இருந்தே ஒரு டவுனுக்குள்ள இருந்த ஒரு சேரியை முதன் முதலாக பார்த்து விட்டு, இந்த மக்கள்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியோட, சாக்கடையும் பன்றி கூட்டங்களும் உடைகளற்ற அவர்களுடைய வாழ்க்கையும் குடிபோதையில் இருந்த பட்டப்பகலின் சூழல்களும், இந்த மக்கள் ஏன் அப்படி இருக்காங்க, தோல் ஃபேக்டரியில வேலை செஞ்சுக்கிட்டு மலம் மல்லுகக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படின்ற கேள்வி என்னை பேச்சுக்கும் எழுத்துக்குமாக பிடித்து தள்ளியது. ஏன்னா யார்கிட்டையும் ஷேர் பண்ணும்போது யாரும் புரிஞ்சுக்கிறல. பேச்சு எழுத்துங்கிற களத்துல அது என்னை பிடிச்சு தள்ளுச்சு. உள்ளுக்குள்ள ஓரமாக சமூக அக்கறை, ஓரமாக அப்படிதான் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது இன்றைக்கு வளர்ந்து நம்மை முழுவதுமாக ஆக்கிரமித்திருக்கிறது. யாராவது அழுதாங்கன்னா நமக்கு சங்கடமா இருக்குல்ல, அதற்கு பேர் பெரும் கருணை. அதை தீர்ப்பதற்காக நம்ம என்ன நடந்தாலும் சரிதான் அப்படின்னு களத்துல ஓடுறோம்ல, அதற்கு பெயர் சமூக அக்கறை. இறைவன் மிகப்பெரியவன். அப்படி கடந்து வந்த காலத்துல சாட்டிலைட் சேனல்ல பேசணும் அப்படின்னு முயற்சி எடுத்தோம், பட்டிமன்றங்கள்ல பேசணும்னு முயற்சி எடுத்தோம். என்னுடைய அப்பா எனக்காக பல நடுவர்களினுடைய வீட்டுக்கெல்லாம் போய் வாய்ப்பு கேட்டிருக்காங்க. எந்த வாய்ப்புமே கொடுக்கப்படாத ஒரு சூழல் தான் இருந்துச்சு. பெண் என்ற காரணம், கிராமத்தில் இருப்பவள் என்ற காரணம், சாதி என்ற காரணம், நிறைய காரணங்கள், இதுவரைக்கும் பல காரணங்கள், ஏன் இப்படி நடந்துச்சுன்னே தெரியாத அளவிற்கு பல சூழ்ச்சிகள் நடந்திருக்கு. இவங்க வளர்ந்துடக்கூடாதே அப்படிங்கிற பொறாமைகள் நிறைய நடந்திருக்கு. அந்த தளத்துல ஏன் ஒரு பட்டிமன்ற நடுவர்னா ஒரு ஆண் தான் இருக்கணுமா, ஏன் ஒரு பெண் இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த தளத்துல நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அப்ப நானும் என்னுடைய அரசு பள்ளி மாணவர்களும் சேர்ந்து பட்டிமன்றங்களை நடத்த தொடங்கினோம். பேச்சு என்பது காசுக்கானது அல்ல அப்படிங்கறத வைராக்கியமாக கொண்டு பயணித்தோம். அப்படி பயணப்படுகிற போது என்னோட நிகழ்ச்சியை சேனல்ஸ்ல நானே ஸ்லாட் எடுத்து, நானே சொந்த காசு செலவு பண்ணி, என்னோட லைஃப் இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணி, அந்த தொகையை கொண்டு போய் ஒரு சேனலுக்கு 2.5 லட்சம் ரூபாய் கட்டின நினைவு இன்னும் பசுமையாக இருக்கிறது. அதற்காக எனக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா, எத்தனை அவமானங்கள். உங்க பேச்சு ஃபிட்டு கிடையாது, நீங்க பேசுறது இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வராது, உங்க ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல் ப்ரோக்ராம் கிடையாது, இத மக்கள் பார்க்க மாட்டாங்க, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. முகத்துக்கு நேராக அவமானங்களும் விமர்சனங்கள். காரணம், நகைச்சுவை பேச மாட்டோம். எந்த ஒரு பேச்சாளரும் என்னுடைய மேடையில் ஒரு பெண்ணை தவறாக விமர்சனம் செய்து இட்டுக்கட்டிய கதைகளை சொல்லி, மனைவி அப்படிங்கிற விஷயங்களை கேவலப்படுத்தி பேசி அதனால சிரிக்க வைக்கிற எந்த ஒரு பேச்சும் என்னோட மேடையில நடந்துட முடியாது. அந்த மாதிரியான வைராக்கியத்தோடு பயணப்பட்ட நமக்கு தொலைக்காட்சிகள் எப்படி இடம் தரும்? நானே பயணப்பட்டேன், நானே கடினப்பட்டேன். தெரு தெருவாக கடைகள் கடைகளாக ஏறி இறங்கி ஸ்பான்சர் கேட்டிருக்கேன். எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கிறோம் அந்த ஸ்பான்சர் வாங்கும் போது. ஒரு 5000 ரூபா காசை வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சரா கொடுக்கறதுக்கு பெரிய பெரிய கோடீஸ்வர முதலாளிகள் எவ்வளவு அசிங்கப்படுத்தி நம்மை ஒரு பிச்சைக்காரியை போல பிச்சைக்காரியாகவே கருதி எல்லாவற்றையும் கடந்துதான் வந்திருக்கேன். அப்படி கடந்து வந்து நிற்கும் போது இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்காக சிறந்த நிகழ்ச்சிகளை கொடுத்துடணும். பேச்சு என்கிற தளத்தின் வழியாக புரட்சியையும் எழுச்சியையும் விதச்சரணும், மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும், ஒரு டீமை கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு நினைச்ச என்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் கிடைத்த பதில் ஜீரோ. இறைவன் மிகப்பெரியவன். உன்னுடைய பேச்சும் உன்னுடைய இந்த கனவும், மாற்றத்தை விரும்புகிற உன்னுடைய, புரட்சியை விரும்புகிற உன்னுடைய எண்ணங்களுக்கும் இந்த இப்லீஸின் கூட்டங்களுக்கு நடுவில் உனக்கு வேலை இல்லை.
நீயாக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வாய் அப்படிங்கறத இறைவன் தூண்டி இஸ்லாம் என்கின்ற ஒன்று எப்போது என்னுடைய கைகளில் கிடைத்ததோ இறைவன் எனக்கு பிச்சையாக தந்திருக்கிறான். இறைவன் எனக்கு பிச்சையாக தந்திருக்கிறான். அந்த இஸ்லாம் என்ற கருவி கிடைத்ததற்கு பிறகு எனக்கு தெரிந்ததை பிறருக்கு ஏத்தி வைக்கணுமே அப்படின்னு முயற்சி பண்றேன். என்னோட ஃபேஸ்புக் பேஜ், ஃபேஸ்புக், எனக்கு அது வரைக்கும் இருந்த மீடியா எல்லாமே ஜீரோக்கு வருது, எல்லாமே ஜீரோ. இஸ்லாத்தை பேச தொடங்கிய பிறகு முதல் அடியை எடுத்து வைத்து எனக்கு கிடைத்த நன்மை பிறருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு குரான் ஹதீஸ் இறைவன் கொடுத்த குரான், முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, இது ரெண்டை மட்டும்தான் பேசுறதுன்னு முடிவு பண்ணி அவற்றை நான் பதிவு பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருந்தேன். ரசுல்லாவினுடைய பெயர் அழகிய முன்மாதிரி, போன ரமலானில் அழகிய முன்மாதிரி அப்படிங்கிற ஒரு சேனலை உருவாக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு போன ரமலான் முடிந்த பிறகு அதற்கான வேலையை தொடங்கலாம்னு யோசிச்சோம். சரியாக டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஐந்து மாதங்கள், ஐந்து மாதங்களினுடைய முயற்சி இன்றைக்கு 50,000 பேர் அழகிய முன்மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறார்கள். 5 மில்லியன், 10 மில்லியன், 50 மில்லியன், 500 மில்லியன் போய்கொண்டிருக்கிற காலத்துல 50,000 பேரை பெருசாக நினைத்ததற்கு ஒரு பதிவா என்று நினைக்கலாம். இந்த 50,000 பேர் இன்றைக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சில நூறு ஈமான்தாரிகள், எத்தனை கோடிகளை திராசுல அடுக்கிய வாசகர்களை வச்சாலும் ஈடாக முடியாது. இவர்களால் இந்த உலகத்திற்கு கிடைக்க பெறக்கூடிய நன்மை இருக்குல்ல, ஈமானின் வலிமையை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறது இருக்குல்ல, அது மிகப்பெரிய ஒன்று, வார்த்தைகளால் அடக்க முடியாத ஒன்று. அப்படி இந்த அழகிய முன்மாதிரியில் நாம் எல்லாம் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு 50,000 சப்ஸ்கிரைபர்கள் வந்திருப்பதாக கணக்கு காட்டுகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் 5 பேராக இருந்தாலும், 50,000 பேராக இருந்தாலும், இனி இதனுடைய எண்ணிக்கை எப்படி கூடினாலும், அனாதை போல இருந்த எனக்கு இறைவன் தந்த சொந்தங்கள் அப்படித்தான் இந்த 50,000 பேரை நான் பார்க்குறேன். அவர்கள் எல்லோரும் எத்தனை பேர் நம்முடைய காணொளிகளை தினமும் பார்ப்பார்கள், இந்த பகிர்வு எத்தனை பேர்கிட்ட போகும், இந்த வியூஸ் பற்றி எதை பற்றிய கவலையும் எனக்கு இல்லை. என்னுடைய கடமை ஏற்றி வைப்பது, போய் சேர வேண்டிய இடத்தை இறைவன் தீர்மானிக்கிறான். கடந்து வந்த பாதை இன்றைக்கு நான் நினைவு கூர்ந்து பார்க்கிறேன். எத்தனையோ இடங்கள்ல காசு மட்டும்தான் பிரதானம்ங்கிறத மட்டும்தான் நான் பார்த்திருக்கேன். காசு மட்டும்தான் பிரதானம். இந்த யூடியூப் சேனல்ல இருந்து ஏதாவது சிறு தொகை வருமானமாக கிடைக்கும் என்றால் அதையும் ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதற்காக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கறதான் நியத்தாக வச்சிருக்கிறேன். இந்த உலகத்தில் நமக்கென்று சேர்த்து வைத்துக் கொள்வதற்கு ஈமானை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற இடத்துல அல்லாஹ் தந்த அனைத்தும் அல்லாஹ்வின் பாதைக்கே நான் தருவேன் என்ற வாக்குறுதியை, அல்லாஹ்வுக்கு தருவது அப்படிங்கிறது ஏழை மக்களுக்கு தர வேண்டிய வாக்குறுதியை ஒவ்வொரு நொடியும் வலிமைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். இதெல்லாம் உங்கள்கிட்ட பகிர்றதுக்கு காரணம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். நீ பயணப்பட்டு வரணும், வெற்றியடைஞ்சு வரணும், வெற்றியாளராக வரணும், உன் வாழ்க்கை தூய்மையாகணும், இப்லீசுகளின் பிடியில் இருந்து நீ விடுதலையாகி இறைவனை நோக்கி நகரணும், நீ நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா ஒரே விஷயம்தான், எந்த இடத்திலையும் சமரசம் செய்து கொள்ளாதே. உன்னுடைய திறமை என்று ஒன்று இருக்கும், உன்னுடைய தனித்திறமை என்று ஒன்று இருக்கும், யாருக்கும் இல்லாத ஒரு திறமை இருக்கும், அதை உன்னுடைய பாதையில் சரியாக செலுத்தி கொண்டு போ, எந்த இடத்திலும் சமரசம் செஞ்சிடாத. எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, நீங்க இப்படி பேசுறது சரியா இல்ல, புரியல, உங்களுடைய பேச்சு நடை சரியில்லை, பேச்சு நடையை மாற்றிக்கொள்ளுங்கள், நகைச்சுவையாக பேசுங்கள். நெவர் நெவர், எந்த இடத்திலும் நான் என்னுடைய நடையையும் என்னுடைய பேச்சினுடைய தன்மையையும் என்னுடைய பேச்சின் செய்திகளையோ நான் மாத்திக்கிட்டதே இல்லை. ஒருபோதும் நகைச்சுவை என்ற தளத்துக்கு நான் போனதே இல்லை. நான் ஃபெயிலியர் அப்படின்னு இந்த சமூகம் சொல்லிச்சு, அதை நான் பொருட்படுத்தவே இல்லை. அதற்கு பரிசாக இறைவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய கூலி இஸ்லாம். இது மறுமைக்கானது. 50,000 பேருக்கும் ஃபாத்திமா சபரிமாலாவினுடைய நெஞ்சார்ந்த
நன்றிகளும் துவாக்களும். அழகிய முன்மாதிரியோடு இணைந்திருப்போம். ரசூல்லாவினுடைய பெயர் அழகிய முன்மாதிரி. குரான் அப்படித்தான் குறிப்பிடுகிறது. தொடர்ந்து துவாக்களில் இணைந்திருந்து நல்ல அமல்கள் செய்வதற்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிக்கிறோம். அதற்காகத்தான் இந்த தளம். வருவோம், எப்படி எப்படி பயணப்பட முடியுமோ பயணப்பட்டு கொண்டே இருப்போம். இறைவன் ஒவ்வொரு மைல்கல்லையும் நமக்கு அடுத்து 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 அடுத்துன்னு காமிச்சுக்கிட்டு தான் இருக்கான். இறைவன் மிகப்பெரியவன். எல்லா புகழும் இறைவனுக்கு.